சன் டிவியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபேமஸ் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சீரியலில் சொல்லலாம். இந்த சீரியலோட டைம் ஸ்லாட் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மல்லி சீரியலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் வரக்கூடிய நாட்களில் பெரும் மாற்றங்களை சன் டிவி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஒரு முக்கியமான மாற்றத்தை சன் டிவி கொண்டு வராங்க. சன் டிவியில் 9:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மல்லி சீரியல் டிஆர்பியில் இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6.66 அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்லாட்டில் 6 மேலே டிஆர்பி வாங்குறதுலாம் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது கதைக்களத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஒரு சரிகமாவுடைய ப்ரொடக்ஷனுக்கான சீரியல் அப்படிங்கும்பொழுது ஸோ அந்த ஸ்லாட் ஒரு நல்ல ஸ்லாட்டு தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியலாக இருக்கட்டும், பல சீரியல் அதாவது சரிகமா ப்ரொடக்ஷனுடைய சீரியல்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அந்த சமயத்தில். ஸோ அன்பேவா சீரியலாக இருக்கட்டும், இப்போ அந்த சீரியல் டிஆர்பி தக்க வச்சுட்ருக்க மல்லி சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்களுடைய தொடர் கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த சீரியலை பிற்பகல்லையோ இல்லை ஈவினிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புக்காக சன் டிவி இப்போ ஒரு தரமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சன் டிவியுடைய ஒரு பிரபல சீரியல் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற தகவல் இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த சீரியல் முடியுது இல்லையா, ஸோ அந்த சீரியலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் மல்லி சீரியல் வருது. ஸோ அப்போது மல்லி சீரியல் நீங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இயர்லி மூமெண்ட்டில் பார்க்கலாம். ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7:30-8 மணிக்குள்ளாரே பார்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட் அப்படிங்கிறது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புக்கான ஒரு ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லாட்டில் வரும்பொழுது ரசிகர்கள் மத்தியில் மல்லி சீரியல் கூடுதல் ரேட்டிங்ஸும் நல்ல ஒரு ரீச்சும் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை விட சீரியலில் அப்கமிங்கில் யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான பல இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்களை இப்போ சீரியலில் கொண்டு வராங்க. ஸோ இந்த சீரியல்ஸுடைய கதைக்களம் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு தொடர்ச்சியாக பிடிச்சி போனதுனால சன் டிவியுடைய பல முக்கியமான நட்சத்திரங்களும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. இதனாலவே ரசிகர்கள் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சீரியலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக டைம் ஸ்லாட் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைம் ஸ்லாட் சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா சீரியலில் ஒரு முக்கியமான வேல்யூ ஆஃப் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டைம் ஸ்லாட் சேஞ்ச் வந்து டிஆர்பி இதுக்கப்புறம் சீரியலில் ஒரு நல்ல ரேட்டிங்ஸை வாங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இயர்லி ஸ்லாட்டில் வரும்பொழுது நிறைய ரசிகர்கள் இன்னும் கூடுதலாக பார்க்க முடியும். ஸோ வேலைக்கு போயிட்டு வரவங்க தான் 9:30 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் தான் கொஞ்சம் பிரிஸ்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 8:30 மேலே அவங்க பிஸியாகிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு மேலே சீரியல் பார்க்கறது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால டிஆர்பி கம்மியாக வாங்குது. எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஆஃப் மூமெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா சீரியல் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் சன் டிவியில் நிகழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.